வந்த உடனே நண்பர்கள் பத்திரிகாரங்களை மீட் பண்ண யாரோ ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு நல்ல கண்டென்ட்டா கொடுங்க சார் அப்படின்னாரு. அது என்ன கண்டென்ட் தெரியல. கவிதா ஒரு நாலு நாளைக்கு முந்தி எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க. வந்து இந்த விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அதன் முதல்ல புதுப்படம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த கேசட் ஃபங்க்ஷனோ ட்ரெய்லர் ஃபங்க்ஷனுக்கோ என்னை வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு நெசசிட்டி எலிமெண்ட் மாதிரி என்னை கூப்பிட்டுறாங்க. ஏதோ ஒரு வகையில் நான் ஏதோ பேச போயிட்டு அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி, ஒன்னே நாலு பேர் திட்டுறது, அது அந்த படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா படமும் கிட்டத்தட்ட என்னை கூப்பிட்டுறாங்க, எல்லா படத்துக்கும் வர முடியல. ஆனால் சகோதரி வந்து எனக்கு வந்து நீங்கள் வரணும் சார், நான் எனக்கு தெரியும் நிறைய டேரக்டர்ஸ் இங்கே வரமாட்டாங்கன்னு தெரியும். நான் ஒரு யாரமாக வராங்கன்னு ஒரு அஞ்சு டேரக்டர் பேர் சொன்னாங்க, நிச்சயமாக அவங்க வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஆதர்சமான ஒரு டேரக்டர், நான் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட டிஎன் பாலு சாருடைய பொண்ணு, அவங்களுக்கு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியை நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப சீக்கிரமாக கடந்து போய்கிட்டே இருக்கோம். அவங்க அப்பா யாருமா திடீர்னு கேட்ட, என்னம்மா நீங்கள் இந்த சினிமாலேருந்து வரீங்களா? ஆமாம் சார், எங்கள் அப்பா வந்து டிஎன் பாலு சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முகவரி எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துருச்சு. ஏன்னா நான் வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கு முந்தைய சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல் நான் பார்த்து ரசித்த படங்கள் சட்டமேன் கையில், சங்கர்லால். சங்கர்லால்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலா மறந்துட்டேன், கதையெல்லாம் மறந்துட்டேன். பட் ஏதோ அந்த சங்கர்லாலுடைய தொப்பி, அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நான் வந்து துப்புரவாணனில் வந்து விஷாலுக்கு அந்த தொப்பி போட்டேன். ஆக்சுவலா ஸோ அதனால திரும்பி ஒரு கிளாப் படிங்க. அது ஒரு ஒரு இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு சொந்தமான தொப்பி அது. ஆக்சுவலாக அங்கே அப்படி தான் போடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து அவர் சங்கர்லால் படத்தில் அதை யூஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து நான் அது இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து துப்புரவாணனில் போனேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அந்த படத்தில். ஸோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு மூத்தவர்கள் செய்கிற விஷயங்கள் எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். காப்பி கிடையாது. காப்பி அப்படின்றது வந்து முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள் வந்து எடுத்து உடனே அடிக்கிறது காப்பி. ஒரு நல்ல விஷயங்களே நல்ல மாஸ்டரை பார்த்து வந்து அதை இன்ஸ்பயர், இது வெரி வேர்ட் இன்ஸ்பயர்னா வந்து ஒரு ஒரு காற்றை சுவாசித்தல், எக்ஸ்பயர்னா காற்று வெளியே போகுதல். இங்கிலீஷில் எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். அந்த ஸ்பிரிட், அது மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த உலகத்துக்கு. ஸோ எனக்கு டிஎன் பால் சாருக்கு ரொம்ப நன்றி. இது வந்து என்னுடைய குடும்ப ஃபங்க்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அதாவது திரும்பி திரும்பி தமிழ் சினிமாலே இல்லை இந்திய சினிமாவில் திரும்பி திரும்பி சொல்ல வர்றது வந்து காப்பி 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 அப்படின்னு அடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நிறையா என் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, நான் நந்தலாலாவை காப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. செவன் சாமுராய் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஷோலே படம் வந்துச்சு, சிபி படம் பண்ணார். ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து சுயமான கற்பனை அப்படின்றது வந்து அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. வைன் ஒண்ணுதான், பாட்டில் தான் நாங்க மாத்திக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலா ஆதாரம் ஒண்ணுதான், இப்ப படத்தினுடைய பேர் மாதிரி ஆதாரம் ஒண்ணுதான், அதை மாத்திக்கிட்டே இருக்கோம். அதுலதான் ஒரு கலைஞன் வேறுபட்டுட்டே இருக்கான். அப்புறம் எல்லா காலகட்டத்திலயும் மொத்தமே ஆறு கதைகள் தான், தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் தங்கையை பற்றியும் தம்பியை பற்றியும் தாத்தா பாட்டியை பற்றியும் மகள்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும், இதுதான் கதை. இந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள் எப்படி வந்து கெட்டவர்களாக மாறுகிறார்கள், நல்லவர்களாக மாறுகிறார்கள், எப்படி எப்படி இந்த போராட்டம் நடக்கிறது அப்படின்றதான் கதை. ஸோ மொத்தமே அதான் ஜார்ஜஸ் பவுல்டின்னு ஒருத்தர் அவர் ரைட்டர் சொல்றாரு, மொத்தமே தாதர் ஒன்லி 36 பார்ட்ஸ்ன்றார். அந்த 36 6636 ஸோ ஆறு பிளாட்ஸ் தான் இருக்கு. அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அப்படின்னா வந்து நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணணும், அப்ப அதுக்கு மேலே இல்லையா அப்படின்னு. எல்லாமே அதுதான், எல்லா கதைகளும் எல்லா ரிலீஜன் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜோசப் கேம்பல் திரும்பியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப படம் முடிச்சுட்டேன், எழுத போறதுக்காக ஜோசப் கேம்பல் படிக்கிறேன். ஜோசப் கேம்பல் படிக்கும்போது திரும்பி அதுதான் சொல்றாரு, என்னன்னா வந்து மித் எதுக்காக எழுதப்படுகிறது, எதுக்கு ஒரு ராமாயணம் எழுதப்படுகிறது, எதுக்காக வந்து ஒரு மகாபாரதம் எழுதப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்கு என் அஸ்டன்ஸோட எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து மித்தாலஜிக்கல் நம்மளை பின்னாடி திறந்துக்கிட்டே வருது. ஏதோ ஒரு வகையில் ராமாயணமும் மகாபாரதமும் திரும்பி திரும்பி நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் பைபிள் கதைகள் நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இதை மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு கலைஞனுடைய வேலை. ஒரு சொசைட்டியில் ஒவ்வொரு பீரியடில் வந்து மாற்றி மாற்றி மாற்றி, இப்போ வந்து கோவிட் வந்துட்டு போயிடுச்சு. கோவிட் வந்த 2 வருஷங்களில் நம்ம பட்ட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்தர மக்கள் வந்து
வசதியானவர்கள் கஷ்டப்படலை. அந்த மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸ் கீழே இருக்க லோவர் கிளாஸ் கீழே அடித்தட்டில் இருக்க அந்த மூணு இந்த மூணு ஸ்டேட்டில் பட்ட கஷ்டங்கள் வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை முடிஞ்சு போன பிறகு நம்ம திரும்பி அதை பார்க்க நம்ம திரும்பியே பார்க்க மாட்டோம். அந்த அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம பட்ட கஷ்டம் எத்தனை பேர் கடந்துட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பிட கஷ்டப்படாங்க, எத்தனை சூசைட்ஸ் தெரியுமா, அதாவது நிறைய பேர் வந்து கோவிட்ல சிறந்து போனவர்கள் மட்டுமே யோசிச்சிருக்கோம், எத்தனை சூசைட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து காசு கேட்க கஷ்டப்பட்டு, காசு கேட்டு அவங்க கொடுக்காத கஷ்டப்பட்டு, தன் குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ண முடியாமல் தற்கொலை பண்ண செஞ்சுக்கிட்ட குடும்பத்தை நான் அவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் அது முடிஞ்ச பிறகு அது ஒரு பெரிய மித்தாயிடுச்சு. இப்போ யாராவது கோவிட் அப்படின்னு சொன்னாவே நம்ம பார்க்க பயப்படுறோம் ஆக்சுவலாக. ஐயோ அதை பத்தி பேசவே வேணாம், அதை படத்துல ஏதாவது மென்ஷன் பண்ணாடைய போர்ப்பா வேணாம் அதை பத்தி பேச, ஏன்னா அது அது அதை கடந்து போக ட்ரை பண்றோம். ஆனா அது ஒரு பெரிய சிம்பாலிக்கான இதே வந்து 14 நூற்றாண்டுகள்ல 13 நூற்றாண்டுகள்ல கடந்த 100 வருஷங்களுக்கு வந்து பிளேக்னு ஒரு நோய் வருது. அந்த பிளேக் வரும்போது பாதி யூரோப்பை வந்து அப்படியே 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 எரேஸ் பண்ணிட்டு போயிருக்கு, அப்படியே மில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றது தான் மித்து. அந்த மித்தை ஒரு வகையில் வந்து திரையில கடத்துறது தான் இந்த டேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மித்தை கடத்த போகிற கவிதாவுக்கு ஒரு பெரிய கிளாப் நம்ம கொடுப்போம். எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் அல்ல சினிமாவில் சாதிக்க விரும்புகிற எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் உள்ள வந்து வெண்மையான இதயத்துக்கு சொந்தமானவங்களா பார்க்குறேன் ஆக்சுவலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை, ஏதோ ஒரு பெஸ்ட் விஷயத்தை, ஒரு பூக்களாக இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்ன்றது ரொம்ப தீர்க்கமாக நான் நம்புகிறேன் ஆக்சுவலாம். ஸோ கவிதை வந்து கேட்கும்போது கவிதை வந்து என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் ஆக்சுவலாக, நான் அவன் வாடிப்பொடின்னு சொல்லலாம், என்ன என் மகளாக தான் பார்க்கிறேன் ஆக்சுவலி. அவங்க அப்பா நீ இருந்திருக்கணும் ஆக்சுவலி. சரி நான் உனக்காக நான் இருக்கிறேன்டி ஆக்சுவலி. அப்போ என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னா வந்து, சார் நான் மொத்தமே நான் கொஞ்ச நாள் தான் சார் எடுத்தேன், இந்த படம் வந்து பாடம் சார், அடுத்த படம் தான் சார் நான் படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த உண்மைக்காக ஒரு கிளா படிப்பேன். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை கவிதை. அது எந்த அளவுக்கு நீங்க தீர்க்கமா பண்ணுங்க. ஒரு படத்தினுடைய முதல் படத்தினுடைய வெற்றி தோல்வி ஒரு மனுஷனை வந்து நிர்ணயிக்காது. ஏன்னா படம் வந்து 7 நாட்கள் தோல்வி அடைந்து விட்டது, 8வது நாள் ஒரே ஒரு தியேட்டர்ல ஓடி தான் அதுக்கப்புறம் பெருசாச்சு ஆக்சுவலா. ஸோ ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி நம்மளை வந்து நம்மளை ஒண்ணுமே பண்ணாது. நம்ம திரும்பி திரும்பி அந்த படத்தை மக்களுக்கு நம்ம என்ன மாதிரி நல்ல படம் சொல்றோம், எவ்வளவு சின்சியரா ஒரு படம் சொல்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் சொன்னேன். இப்போ நான் வந்து வந்து பார்க்காத நம்ம தியாகராஜன் குமாரராஜுடைய அந்த 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 சீரீஸ் அந்த பேர் என்ன, மாடர்ன் லவ், அது எல்லாருமே பேசுறாங்க, எல்லாரும் பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கலையே ஆக்சுவலா. நான் இன்னைக்கு நைட்டு போய் பார்க்கணும்னு இருக்கேன், நம்ம எல்லாம் பார்க்கணும் இருக்கேன். பாரதராஜா சார் பண்ணுறது, தியாகராஜன் குமாரராஜா பண்ணியிருக்கான், பாலாஜி சக்திவேல் பண்ணியிருக்கான், நிறைய புது பசங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை படத்தை நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ ஓடிடியில் வந்து ஆந்தாலஜிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஓடிடியில் தான் இருந்துச்சு, சினிமாவில் பண்ண முடியாது. ஆனால் ஆந்தாலஜிஸ் வந்து சில ஆந்தாலஜிஸ் நல்லா இல்லாதனால ஓடிடியில் நல்ல ஆந்தாலஜிஸே வரமாட்டேன்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். நீங்க யோசிக்கலாம், என்னடா இந்த படத்தை விட்டு வெளியெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு, எல்லா படமும் என் குடும்பத்தை சேர்ந்தது, ஆகவே நான் பேச வேண்டிய கடமையில இருக்கிறேன். அப்புறம் நான் வந்து கரெக்டா நான் வந்து ஒரு அரசியல்வாதி மேடையாவோ இந்த நான் பார்க்கல ஆக்சுவலி. எனக்கு என்ன தேவையோ என்ன அஜெண்டால பேசுறேன், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் அஜெண்டா ஹியர் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்தை பத்தியும் பேச போறேன், இதெல்லாம் நம்ம பேச போறோம் ஆக்சுவலா. ஸோ கமிங் பேக், இதை கடைசியா பேசுறேன் இந்த படத்தை பத்தி. கமிங் பேக், நான் இப்போ ஒர்க் பண்ண படங்கள் ரெண்டு படங்கள் லியோ. நிறைய போனவொடனே ரோட்ல போனவொடனே கேட்கணும், சார் லியோ அப்டேட் என்ன, லியோ அப்டேட் என்ன, லியோ அப்டேட், லியோ அப்டேட் இதுதான். நான் ரொம்ப சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், அவர் ஒரு சின்ன வில்லன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் விஜய்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். என்னை ரொம்ப பத்திரமா ஆரத்தழுவி என்னை பார்த்து கொண்டு தான் என் தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. இன்னும் கூட 22 வருஷம் கழிச்சு விஜய் மாறவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு அந்த அன்புக்காக நான் அந்த போய் படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அப்புறம் அந்த பையன் வந்து ரொம்ப அட்டகாசமா எடுக்கிறான், ஏன் ஒரு கொஞ்ச காலகட்டத்துல அவ்வளவு வேகமா அவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஒரு புலி பாய்ச்சலோடு அந்த படத்தை எடுத்துக்கிருக்கான். அதுக்கப்புறம் முக்கியமா நான் மேத்து வந்து லாஸ்ட் நாள் நான் ஒர்க் பண்ண படம் வந்து எனக்கு முடிச்ச வந்து சிவகார்த்திகேயனுடைய மாவீரன். அந்த படம் நிச்சயமா மக்களை போய் சேரும், எல்லாருக்கும் அந்த மக்களை பிடிக்கும். அந்த டேரக்டர் ரொம்ப ரொம்ப சிறப்பான டேரக்டர் இருக்கான். இன்னும் 30 வருஷத்துக்கு 30-40 வருஷம் அந்த படம் டேரக்ட் பண்ணுவான். ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறான்.
அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நான் நிறைய நான் ஒரு நடிகராக ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டருக்கு ரொம்ப கஷ்டம்னு கேட்டினா வந்து, அவன் ஒரு பார்வையில் ஒரு ஷார்ட் வைப்பான், நான் சும்மா இருக்கவே முடியாது, நான் போய் என்ன பண்ணேன் இந்த ஷார்ட்டை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட் கையில் இருக்கு, அந்த பேப்பர்ஸ் என் கையில் இருக்கு, உடனே இந்த சீனை இந்த லாஸ்ட் ஷார்ட்டை என்ன வைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி, லாஸ்ட் ஷார்ட் வேற மாதிரி வைக்கும்போது நம்ம தாங்க முடியாது, உடனே போயிட்டு டே இந்த லாஸ்ட் ஷார்ட் இப்படி வச்சா நம்ம நல்லா இருக்கும்னு சொன்னேன்னு அப்படியே சார்னு கேட்டுட்டு நான் சொன்னதை கேட்கவே மாட்டான், வேற ஷார்ட் தான் வைப்பான். அதுதான் டேரக்டர், நான் சொல்றது என் பெர்ஸ்பெக்டிவ், ஆனா அவனுக்குன்னு ஒரு தனி பெர்ஸ்பெக்டிவ் வேணும், முழுக்க முழுக்க தன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே எடுத்துக்கொண்டு இருக்கும் மடோனா. அதுவே நான் ரொம்ப ரசிச்சேன், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லாரும் அது சீக்கிரமான அதை பத்தி ப்ரமோஷன் எல்லாம் பேசுவேன். ஓகே, கமிங் பேக், கான்ட்ரவர்சி எதுவுமே பேசுறதுக்கு இல்ல சார், இதுலயும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கா ஏதாவது போடணும் போடுங்க, ஆக்சுவலா ரொம்ப திமராக பேசினார் அப்படின்லாம் சொல்லி போடணும் போடுங்க, ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ரொம்ப சார் பயங்கர ஒரு கலெக்டா பண்ணியிருந்தார் அவரு, அவர் அவர் தான் ஹீரோவான்னு நினைக்கிறேன் அவரு, சோந்திரிங்க சார் ஒரு கிளாப் பண்ணிங்க, அவர் நல்லா பேசினாரு. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த படம், கொஞ்ச நாள் தான் எடுத்திருக்கா போல கவிதா, ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு நான் வாழ்த்துறேன் கவிதா, நல்லா பண்ணுங்க, நிறைய படம் பண்ணுங்க, இங்க இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வேற நேரம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இன்னொரு படம் பார்க்க போறேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தெரிஞ்சுள்ள துளசி பேனல் சார் இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, நான் அவரை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், இந்த படத்தை நல்லா இருந்த பட்சத்தில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். எல்லா படமும் நல்லா இருக்கணும், எல்லா படமும் ஓடணும், ஏதோ ஒரு வகையில வந்து மனிதர்களை ரசிக்க வைக்கிறது, ஏதோ ஒரு வகையில மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு சினிமா வந்து என்னை பார்த்துல ஒரு கோவிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு சர்ச்சாக தான் பார்க்குறேன், ஒரு மாஸ்காக தான் பார்க்குறேன். மாஸ்க்லையும் சர்ச்சிலையும் கோவிலில் நம்ம போகும்போது நம்ம பரிசுத்தமான உண்மையாக நம்ம போகிறோம் ஆக்சுவலாக உள்ள, அதனால தான் கோவில்களில் குனிஞ்சு போகணும், போன உடனே பெல் அடிக்கணும், பெல் அடித்த உடனே நம்ம தலைக்குள்ள இருக்க தாட்டெல்லாம் போயிடும், தலைக்குள்ள இருக்க பல சத்தங்கள் அந்த சத்தம் வந்து உடனே டக்கு நின்றுடும் ஆக்சுவலாக. ஸோ தியேட்டருக்குள்ளே போகும்போதும் கிட்டத்தட்ட அதுதான் நம்ம உள்ளே போகணும்னு செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிருவோம், ஆனால் இப்போ நிறைய பேர் தியேட்டரில் செல் ஆஃப் பண்ணுறதில்ல, செல் ஆஃப் பண்ணி உள்ள வைக்கணும், அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக அதை பண்ணணும், ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் அந்த தியேட்டர்ன்றது வந்து உள்ள உட்காந்து போன நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, தெரியாத முகங்கள் உட்காந்துருக்கும், அவங்கள பார்த்து சும்மா சிரிக்கணும், சும்மா சிரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போகும்போது நான் ரொம்ப ஆச்சரியமா படுறது, ஒரு வெள்ளக்காரன் முன்னால் வந்துட்டாலோ ஒரு 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 ஆப்ரிக்கன் ஆஃப்ரோ ஆப்ரிக்கன் எடுத்தப்ப வந்தாங்கன்னா அவங்க முன்னால் வந்தாங்கன்னா முன்னால் வந்து பார்த்து போக மாட்டாங்க, முன்னால் போய் ஒரு சிரிப்பாங்க, ஹாய் அப்படின்னு ஒரு சிரிப்பாங்க, நம்ம ஊரில் மொத்தம் வெளிநாடு மொத்தம் பார்க்குறப்பி அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க, நான் வர முடியும் எப்படி பாக்குறேன் இப்படி கீழே கொஞ்சம் அப்படி, இது எப்படி நம்ம ஊர்ல மட்டும் இது எப்படின்னு தெரியல, ஜப்பான்ல போனா அவன் தலைவி குனியான் பார்த்தவன் இப்படி குனியான். ஸோ ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் ஆக்சுவலி, ஒரு சினிமா வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ஸ்பேஸ், அதுல வந்து ரொம்ப கடமை அந்த டைரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி கதை சொல்றது வந்து, அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான கதைகள் வந்துருச்சு, கதை சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஒரு கதை எழுதுதல்ன்னு 6 மாசம் ஆயிருது. ஸோ பார்வையாளர்களுக்கும் வந்து அது ஒரு சீக்ரெட் ஸ்பேஸாக தான் அதை பார்க்கணும், நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, ஒரு 50 டிக்கெட் வாங்கி பக்கத்து வீட்டில் இருக்கலாம் கொடுங்க, நல்ல படமாக இல்லாத பட்சத்தில் அதை பற்றி கீழே மோசமாக எழுதாதீங்க, இன்னும் நல்ல படம் பண்ணு, அடுத்த படம் நல்ல படம் ரொம்ப வாழ்த்துங்க, கஷ்ட பண்ணாங்க. அரசியல் தான் பிரிவுகள் இருக்கணும், இங்கே இந்த கட்சி அந்த கட்சி விமர்சனங்கள் இருக்கணும், இல்லையா? ஒரு நல்ல படம் இல்லைன்னா கூட ஐயோ அந்த படம் பரவாயில்ல அந்த குழந்தை ஏதோ எடுத்திருக்கு அந்த படம் வந்து என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் கலைக்கு தான் நீங்க பண்ண முடியும், என்கரேஜ் தான் நம்ம வாழ்க்கையே. ஆக்சுவலி நம்ம வீட்டில் 2 குழந்தை இருந்தால் 1 குழந்தை வந்து படிக்கும், 1 குழந்தை வந்து மக்கா இருக்கும், ஆனால் மக்கா இருக்க குழந்தை வந்து நீங்கள் பார்த்தா அது மக்கு மக்கு மக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தா அந்த படித்தவன் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய நல்ல வசதியெல்லாம் இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு நிஜ வாழ்க்கை வந்து இல் வாழ்க்கை நல்லா இருக்காது, மனைவியோட சண்டை இருக்கும், குழந்தை வந்து ஏதாவது குறை இதுவாக தப்பாக இருக்கும், உலகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மக்கா இருந்த பையன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் வாழ்வான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஸோ வாழ்க்கையில் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இருக்கு. ஸோ ஒரு சினிமா இட்ஸ் அ சீக்ரெட் பிளேஸ், வென்எவர் வி விசிட் நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட அதை படம் பார்ப்போம். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்க, சினிமா வர்றது வந்து எப்படின்னா அந்த தலையில் பேனு பார்க்குற மாதிரி வருவாங்க ஆக்சுவலாக, அந்த லாஜிக்கு இந்த லாஜிக்கு, சினிமா இஸ் 24 lies per second, சினிமா இஸ் நாட் 24 truths per second கிடையாது, சினிமா இஸ் 24 lies per second. அதை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த வீவ் பண்ணும்போது அந்த தைக்கும் போது அந்த பொய் சில டைம் வெளியே தெரிஞ்சிடும், அந்த தெரியாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த பொய்யை,
அந்த பொய்ய தைக்கும் போது பொய் தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா வந்து. அதாவது ஒரு ஒரு அம்மாவுடைய தலையை வார விடும் போது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன நரமுடி இருக்கும் ஆக்சுவலா. அந்த நரைக்கு பின்னால வயசு மட்டும் கிடையாது, அந்த நரைக்கு பின்னால பெரிய சோகமும் இருக்கு. ஸோ அந்த முடியை பார்த்துட்டு அம்மாவை நம்ம வெளியே போடணும்னு சொல்லிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி படங்கள்ல லாஜிக் இல்லாம இருக்கும், ஆனா அதையும் தாண்டி அதனால தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே நீங்க படம் பார்க்கும்போது சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய டிஸ்பிலீஃபை கீழே சஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய லாஜிக்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ணாந்த பாருங்க. அதனால தான் தியேட்டர் அண்ணாந்த பார்க்கறது, கடவுளுக்கு அப்புறம் நம்ம அண்ணாந்த பார்க்கறது தியேட்டர் தான். தேங்க்யூ ஸோ மச். ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடணும், அடுத்த படம் கவிதா நல்ல படமா எடுக்கணும். பிரதீப்ட கொஞ்ச நேரம் தான் பேசினேன், பிரதீப் வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ராமனுடைய நண்பனா, ராமன் நண்பன் அவன் ரொம்ப நல்லவனா தான் இருப்பான் ஆக்சுவலா. அதை சொன்ன முதல்ல நீங்க ராமுக்கு படம் எடுக்கல அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலா, இல்லை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு தயவுசெய்து ராமுக்கு படம் எடுத்து அப்புறம் முடிஞ்சா எனக்கு ஒரு படம் எடுக்கல. இதுதான், தேங்க்யூ ஸோ மச்.